பார்க்க போகுது. வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யப்படுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி தூக்கிட்டா பயனாக இப்போ உப்பு கல் உப்பு அடுத்தது மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் வதங்கணும். அடுத்தது தக்காளி பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கணும். அடிக்கடி வார பையன் வார நல்லா அடுத்த கேஸ் இருக்கிறேன். அஞ்சு நிமிஷம் நல்லா வந்தங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வெண்டைக்காய் போடணும்.
அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வதங்க வந்ததுக்கு அப்புறம் வெண்டைக்காய் போடணும். வெண்டைக்காய் போட்ட அப்புறம் நல்லா கலக்கணும். வெண்டைக்காய் வதங்கிட்டா பார்த்துட்டு உப்பு போடணும், தேவையான அளவு உப்பு. மறுபடியும் மூடி வைக்கணும். மறுபடியும் மூடி வைக்கணும். வெண்டைக்காய் வதங்கிருக்கா பார்க்கணும். இப்ப மிளகாய் தூள் போடணும். தூள் போயிடுச்சு. கிண்டக்காய் பெட்டிச்சே சேரு. மிளகாய் தூள் போடணும். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள். கால் சொம்பு தண்ணி Thank you.
10 நிமிஷம் கொதிக்கணும் மீடியம்ல வைக்கணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் சிம்ல வச்சிடணும் இப்போ வெந்ததா பார்க்கணும் ஆயிடுச்சு குழம்பு ஃபினிஷ் இப்போ இறக்கணும் குழம்பை எடுத்து இறக்கணும் கீழே அவ்வளோதான் பாய் பாய்